நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கும் பெரியவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சியிலே ஒருத்தருக்கு கஷ்டம் வர்றதும் அவர் பெரியவர்கிட்ட வந்து சொல்லி அழறதும் பெரியவர் அவருக்கு உதவி செய்கிறதும் அந்த செய்கின்ற விதங்கள் தான் வேறு வேறு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். அது குரு என்பவர் எப்படி தோன்றா துணையாக இருந்து நமக்கு உதவுகிறார், நமக்கு கை கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நடந்ததை தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். எப்பொழுதுமே அவர் முன்னாடி போய் எல்லோரும் இப்படி அழுது தான் வழக்கமா அப்படின்னு இந்த இடத்துல இதெல்லாம் கேட்கும்போது சிலருக்கு தோன்றும். விசித்திரமான வினோதமான சிக்கல்கள் எல்லாம் கூட பெரியவர் முன்னால் நடந்திருக்கு, அவைகளுக்கும் அவர் தீர்வை தந்திருக்கிறார். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு பெண் தன்னுடைய மாமன் மகளை அவள் காதலிக்கிறாள். சின்ன வயசுலேருந்து அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு விருப்பம். ஆனால் அவனோ அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். பெற்றோர்கள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவனுக்கு சம்மதம்னா நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் அப்படிங்கிறான். ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்கல. அது மட்டுமல்ல, திரும்பி பார்க்கலன்னா பரவாயில்ல, அவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிடலாம், ரைட், பிடிக்கல வேற ஆளை நாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவன் எனக்கு கல்யாணத்திலே விருப்பம் கிடையாது, நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு பெற்றவர்களுக்கும் கலக்கம். என்னடா அது, சன்னியாசி ஆக போகிறேன்னு சொல்கிறானே ஒரே பிள்ளை என்று அவர்களும் கலங்குகிறார்கள். மொத்தத்தில் குடும்பத்தில் ஒரே குழப்பம். சன்னியாசிக்கு உண்டானதை போல தான் அவனும் நடந்துக்கிறான். காவிதான் அதிகம் அணிகிறான், எப்போ பார் கோவில் குளம் அப்படின்னு சுற்றுறான், விருந்தரையில் படுத்துக்கிறது, விரதம் இருக்கிறது, இப்படி அவனுடைய நடவடிக்கைகளிலும் கூட சன்னியாசத்தன்மை. ஆனால் படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான் எல்லாம். இந்த பெண்ணுக்கோ அவன் மேலே காதல், கல்யாணம் பண்ணால் அவனை தான் பண்ணிக்கணும், இல்லைன்னா வழி இல்லை. இவன் சன்னியாசியாக போயிட்டா இவ்வளோ சன்னியாசியாக போகிறத தவிர வேறு வழி இல்லை. இக்கட்டு என்னன்னு இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இக்கட்டு எப்படி தீரப்போகிறது, பெரியவர் அதை எப்படி தீர்க்கப் போகிறார் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல காலம்னு தான் சொல்லணும். அவன் பெரியவர் பால் மிகுந்த பக்தி கொண்டவன், பெரியவரை எதுக்கெடுத்தாலும் முன்னுதாரணமாக எடுத்துப்பான். அதனால் பார்த்தாவ இந்த விஷயத்தை தீர்ப்பதற்கு நம்ம பெரியவர்கிட்டயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெரியவர்கிட்ட வந்துட்டான். விடாப்பிடியாக நின்று பெரியவர் கவனத்திலே பதிவாகி, பெரியவா உங்கள்கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை மனம் விட்டு பேசணும் என்று சொல்லி அவரும் சொல்லு அப்படிங்கிறார். இந்த மாதிரி தன்னுடைய மாமன் மகனை பற்றி சொல்லி அவனுக்கு இப்படி சன்னியாசத்தில் விருப்பம், அவன் உங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இப்படி இருக்கான், பூர்ண சன்னியாசி ஆகிட்டா அது வேலை, ஆனால் வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், வாய்க்கு ருசியாக சாப்பிட்றான், ஒருபுறம் எல்லாரையும் போல் வாழ்ந்து கொண்டு ஆனால் சன்னியாசத்திலும் ஒரு விருப்பத்தோடு இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறான், கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சன்னியாசம் வாங்கி கொள்ள வேண்டும் என்றும் இருக்கிறான். நான் அவனை தெரிஞ்சோ தெரியாமலோ என் புருஷனை நான் நினச்சிட்டேன், என் நிலைமை தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் மனசை மாற்றிக்க முடியல என்று சொல்லி அவள் கண்ணீர் விடுகிறாள். பெரியவர் பார்த்தார். பெரியவருக்கு இருக்கிற கடமை அன்றாடம் பூஜைகள் செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்துவது, நல்லவைகளை பிறருக்கு சொல்லுவது. ஆனால் பெரியவர் முன்னால் வந்து நிற்கிறவர்கள் சொல்லுகிற பிரச்சனைகளையெல்லாம் பார்த்தா, அவர் வந்து ஒரு டாக்டரை போல, ஒரு பெரிய தனவானை போல, ஒரு கவுன்சிலிங் கொடுக்கின்ற ஒரு மனோவியலாளர் போல, அவருக்கு எத்தனை ரோல், இவர் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. பெரியவர் பார்த்தார், அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாதே, நீ போயிட்டு வா, க்ஷேமமாக இருப்பேன் அப்படின்னு அனுப்பி வைத்தார். அவனே வர சொன்னார், அவனும் வந்தான். என்னப்பா கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? ஆமாம் பெரியவா, நான் சன்னியாசியாகி உங்களை மாதிரி கிரகஸ்தனாகவே நான் வந்து ஆக விரும்பாமல் நான் சன்னியாசியாகவே இருக்க விரும்புகிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அதில் உறுதியாக இருக்கியா? சன்னியாசங்கிறது நீ நினைக்கிறா போல சாதாரண, வெறும் காவி உடுத்திக்கிறதும் நெத்திக்கு பட்டை போட்டுக்கிறதும் கையில் கோலை பிடிச்சிக்கிறதும் கிடையாது, இதெல்லாம் தோற்றம். சந்நியாசம் என்பது மனதிலே பூரணமாக வர வேண்டும். பற்றற்றது தான் சன்னியாசம், எதன் மேலும் பற்று இருக்கக்கூடாது, எதன் மேலும், எதுவும் நம்மை மயக்கி விடக்கூடாது, எதை பார்த்தும் வாயை பிளந்து விடக்கூடாது,
அந்த 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 நடுவற்ற நிலைமை இருக்கு இல்லையா, அந்த அனைத்தும் துறந்தவன் தான் துறவி, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வழிகாட்டினால் என்னால் முடியும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். நன்னா யோசிச்சுக்கோ, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு வாழறதுலேயும் தப்பு இல்லை. நம்ம மதத்தில் கிரகஸ்தாஸ்திரமும் வலியுறுத்தப்பட்டிருக்கு, அதன் மூலமாகவும் முக்தி அடைய முடியும். சன்னியாசியாக இருந்து தான் மோட்சத்தை அடையணுங்கிறது கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கிரகஸ்தாசிரமம் தான் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா கிரகஸ்தாசிரமத்தில் மனைவி வந்தால்தான் நீ பெற்றவர்களுக்கு பித்ரு காரியங்கள் செய்ய முடியும். எள்ளு தண்ணி விட்டு தவசம் செய்கிறதோ தர்ப்பணம் பண்ணுறதோ இவைகளெல்லாம் செய்ய முடியும், மனைவி இல்லாமல் அதை செய்ய முடியாது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் தித்தி தர்ப்பணாதிகள் இவைகளெல்லாம் நாம் வைத்திருக்கும் கடன். அந்த கடனை அடைக்காமல் நீ சன்னியாசி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, பெரிய கஷ்டம். அகஸ்தியர் கூட இப்படி தான் சன்னியாசி ஆயிட்டார். அவருடைய முன்னோர்கள் எல்லாம் மோட்சகதி அடையாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த உண்மை தெரிந்த பிறகு அவர் வந்து லோபமுத்ராதேவியை கல்யாணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு திதி தர்ப்பணாதிகள் பண்ணி அவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் செய்தார். ஆகையினால கல்யாணங்கிறது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, அது நிறைய, அது ஒரு மிக விசேஷமான ஒன்று. மனைவியோடு சேர்ந்து இல்லற தர்மம் இருக்கிறதே அது ரொம்ப ஒசந்தது அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறார். இல்லை அப்படிங்கிறார். சரி, அப்போ நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன், இந்த பரீட்சையில் நீ பாஸ் பண்ணேன்னா நானே உனக்கு சன்னியாசம் கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா என் பேச்சை கேட்டு நீ வந்து உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், சம்மதமா என்று கேட்கிறார். சரி பெரியவா அப்படின்னு. சரி, நீ இப்போ என்ன பண்ணுற, உனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் எது, திருப்பதி, நீ நடந்தே திருப்பதிக்கு போயிட்டு வா, ஒரு சன்னியாசி போல இந்த விஷயத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான் நான் உனக்கு சொல்கிறது. ஏன்னா பஸ் இருக்குது கார் இருக்குன்னு போகிறவன் சன்னியாசி இல்லை, நடந்து போனோம் அப்படிங்கிறார். அதனால் என்ன பெரியவா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வருகிறான். நடந்து போகிறது ஒரு பெரிய விஷயங்களா என்று கேட்பது தெரிகிறது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன இக்கன்னா இருக்குது. வந்த உடனே பெரியவர் அவனுடைய காலைத்தான் பார்க்கிறார். என்ன காலை பார்க்குறீங்க அப்படிங்க, நடந்து தானே போனேன். ஆமாம் அப்படின்னு. எப்படி நடந்து போனேன் அப்படின்னு அந்த ரூட்டை சொல்கிறேன். அது இல்லை, செருப்பு போட்டுக்கொண்டு நடந்து போனாயா இல்லை வெறுமை நடந்து போனாயா, டக்குன்று திகைப்பாக இருக்கிறது, இல்லை செருப்பு போட்டுன்னு தான் போனேன். பார், ஒரு சாதாரண முள் குத்துகிற கல் குத்துகிற விஷயத்தை கூட தவிர்க்க முடியல, செருப்புக்கு பழகிட்டேன். நான் என்ன சொன்னேன், பூர்ண சன்னியாசியாக போயிட்டு வரணும்னு சொன்னேன். நீ காவி உடுத்தி கொண்டு பக்தியோடு போயிருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் காலில் செருப்பு போட்டுக்கொண்டு போயிட்டு வந்திருக்க, இதிலிருந்தே தெரிகிறதா உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இன்னும் நீ முழுவதுமாக விடுபடவில்லை அப்படிங்கிறது. இந்த நிலையில் உனக்கு சன்னியாசம் வசப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். பேருக்கு சன்னியாசியாக இருந்து பாவத்தை சம்பாதிப்பதை விட நல்ல கிரகஸ்தனாக இருந்து வாழ்வது சிறந்தது, போ கல்யாணத்தை பண்ணிக்கோ என்று சொன்னார். அதற்கு பிறகு அந்த பிள்ளை மறுபேச்சு பேசலை, கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தான். பெரியவர் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பாடங்கள் இருக்கு இல்லையா, தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.